விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்னைக்கு பிரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அதே சமயம் பணமும் குழிக்கும் இது மாதிரி வீட்டில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பிரிந்தவர்கள் அப்படின்னா கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு அம்மா கிட்டேருந்து பிள்ளைங்க பிரிஞ்சு போயிருக்கலாம் ஏதாவது இப்போ அப்புறம் வந்து அண்ணன் தம்பிகள் வந்து உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு கடைசி நினைப்பாங்க அந்த அண்ணன் தம்பி உறவு பிரிந்திருக்கலாம் இல்லை அக்கா தங்கை உறவு பிரிந்திருக்கலாம் அந்த மாதிரி பிரிந்து நம்ம வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அண்ணன் நம்மகிட்ட பேசலையே நம்ம அக்கா நம்மக்கிட்ட பேசலையே நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே நம்மகிட்ட பேசுனா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அதே மாதிரி கணவன் மனைவி முக்கியமாக அப்புறம் அம்மா பிள்ளை இந்த உறவெல்லாம் ரொம்ப முக்கியமான உறவு இல்லைங்களா அதே மாதிரி நம்ம சொந்த பந்தம் யாராவது நீங்கள் பிரியன் பிரிஞ்சிட்டாங்க நம்மளை விட்டு அவங்க நம்ம கூட வந்து திரும்பியே சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து செஞ்சிட்டு வாங்க வர வர நீங்கள் செய்ய செய்ய நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரியும் இது அதே சமயம் பணமும் வந்து பன்மடங்கு பெருகும் பணம் வந்து உங்கள் வீட்டில் நல்ல செல்வ செழிப்போடு நீங்கள் மாறுவீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு கிராம்பு ஏழு கிராம்பு தான் ரொம்ப முக்கியமாக வேணும் அந்த ஏழு கிராம்பை எடுத்து கையில் நல்லா வச்சுக்கோங்க எப்போ செய்யணும் இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலும் வச்சிங்கனாலே அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் உண்டு ஏன்னா அந்த நேரம் வந்து நாலு டு ஆறுன்றது வந்து நல்ல நம்ம வேண்டுதலை வந்து இப்போது எல்லோரும் அந்த நேரத்தில் வேண்டு வேண்டுதல் வைக்க மாட்டாங்க பார்த்தீங்களா எல் எல்லாராலேயும் முடியாது அது ஒரு சிலரார மட்டும்தான் முடியும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது உங்கள் கையில் வந்து நிற்கும் அப்போ அந்த ஏழு கிராமையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு பூஜை அறையில் போய் உட்காந்துக்கோங்க குளித்து முடிச்சுட்டு எல்லாமே அதெல்லாம் நீங்கள் குளிக்கலாமா மண்ணில் திருப்பி கமெண்ட்ஸில் கேட்பீங்க உங் எல்லாமே சுத்தபத்தமாக எப்படி உங்களுக்கு சுத்தமாக இருக்கிறீங்கன்னா முகம் கை கால் கிளம்பிட்டு உட்காரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குளி இந்த மாதிரி குளித்து முடிச்சுட்டு போய் பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு சாமியை நோக்கின மாதிரி அந்த ஏழு கிராமையும் கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த சாம்பிராணி தூபம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த காலை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக ரெண்டு கற்பூரமும் இல்லை ஒரு கற்பூரம் ஒரு வில்லை அந்த எடுத்து ரெடியாக வச்சுக்கின்னு உட்காந்துக்கோங்க விளக்கேற்றி வச்சுருங்க விளக்கேற்றி வச்சுட்டு நல்லா கையில் வந்து அந்த க கிராம்பை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நல்ல மனதார உங்களால் எவ்வளோ வேண்ட முடியுமோ இந்த க இந்த கிராம்பு வந்து அஞ்சாக இருக்கலாம் இல்லை ஏழாக இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இதை நல்ல கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பிரிந்தவரோடைய அவங்க பேரை உங்களை விட்டு பிரிஞ்சு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ற இந்த விஷயத்தையும் அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்துடணும் என் கூட வந்து சேர்ந்துடணும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு பலனடிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது வழிபாடு தாந்திரிகம் இது மூணுமே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி மூடிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ மனமுருகி அந்த இர அந்த பேரை வந்து இருபத்தோரு தரம் சொல்லுங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு இருபத்தோரு தடவை இந்த பேரை வந்து நீங்கள் உச்சரிச்சுட்டு நல்லா சொல்லிவிட்டு கற்பூரத்தை ஏற்றுங்க அந்த கையில் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன தட்டில் வச்சுட்டு கூட ஏன்னா ரெண்டு கை இல்லாமல் கற்பூரம் ஏற்ற முடியும் கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தூபக்கால் சொன்ன இல்லைங்களா அந்த எரியிற கற்பூரத்தில் இந்த கிராம்பை ஒன்று ஒன்றா வைங்க அந்த எரிய மோதி என்ன ஆகும்னா நீங்கள் இந்த இருபத்தோரு தரம் அந்த கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க பேர் கண்டிப்பாக அவங்கவுங்க கூட வந்து சேர்ந்துருவாங்க ஒரு தரம் செஞ்சால் போதாது ஒரு நாள் செஞ்சால் போதாது இது நீங்கள் ஒரு ஏழு வாரம் செய்யணும் சண்டே சண்டே மார்னிங் நாலு டு ஆறு இந்த இந்த செய்யணும் ஞாத்திக்கிழமையில செஞ்சால் ரொம்ப நல்லது அந்த நாட்டிக்கிழம இல்லை வெள்ளிக்கிழமலை செஞ்சாலும் ரொம்ப நல்லது ஆனால் வந்து இதில் எப்படி மேம் பணம் கொழிக்கும்னு இங்கே கேட்கலாம் இந்த கிராம்பு வாசனைக்கு என்ன பண்ணுன்னா நம்ம கற்பூரத்தில் வச்சு தானே எரிக்கிறோம் அதை அந்த கற்பூர வாசனையும் கிராம்பு வாசனையும் கலந்து நல்ல ஒரு பண ஈர்ப்பு கொண்டு வரும் உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது நீங்கள் உறவும் ஒன்றா சேர்ந்துவிங்க எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்ல கணவன் மனைவி உறவு அடுத்து அம்மா பிள்ளை உறவு அண்ணன் தம்பி அக்கா தங்க அந்த மாதிரி எந்த உறவு உங்கள் சொந்தத்தில் எந்த உறவாக இருந்தாலும் யார் இவனுக்கு மாமாவாக இருந்தாலும் சரி அத்தையாக இருந்தாலும் சரி யாரோ எங்களுக்கு உறவு அவங்க வந்து என் கூட சேரணும் இல்லை ஃப்ரெண்டே கூட வச்சுக்கோ உங்கள் ஃப்ரெண்டு என் கூட வந்து சேரணும் ஆனால் இது நீங்கள் வந்து ஏழு வாரம் கடைப்பிடிக்கணும் ஏழு வாரம் கடைப்பிடிச்சிங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அவங்க வந்து உங்கள் கூட பேசுவாங்க ஆனால் இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க அம்மா வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது எனக்கு நான் இப்போ செய்யலாமா நீங்க நான் அதை வந்து நம்பிக்கையோடு நீங்க செய்து பாருங்க நான் வந்து அவங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய அந்த மனசுல நீங்க செய்கிறீங்கல்ல அது அந்த ஆறாவை நம்ம தூண்டி விடும் போது அதை என்ன பண்ணுன்னா அவங்கள போய் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இப்போ நம்மளை யாரும் நம்மளை நினைக்கிறாங்களே நம்மளை யாரும் நம்மளை வேண்டும் கூப்பிட்றணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் பேச வருவாங்க கண்டிப்பாக இது ஒரு நடக்கும் ஆனால் நம்பிக்கையோடு இது நான் செஞ்சால் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் ஆனால் இதை செஞ்சுட்டு இதேமாதிரி நான் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த ஏழுக்கிராம்பி எரிச்சிடணும் அந்த எரிச்சு அந்த புகை வந்து பரவும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் வீட்டுக்கு பணம் வந்து எந்த நேரமும் வந்துக்கிட்டே இருக்கும் பணப்பற்றாக்குறை என்பதே வீட்டில் இருக்காது இந்த உறவும் ஒன்று சேரும் விவர்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்